நாம் வாழுகிற பூமி, இந்த நிலம் மனிதர்களுக்கு எத்தனை பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், மொழி, இனம், நிறம்னு கொண்டிருக்கு. அன்னை பூமி தாய்மண்ணுன்னு சொல்றோம். இந்த மண் சார்ந்த கலைகளும் பண்பாடும் என சொல்லும் இந்த நிலம் பல அதிசயங்களை உள்ளடக்கியிருக்கு. நம்மை தாங்குகிற இந்த நிலம் எப்படி தோன்றுனுச்சு? இந்த நிலம்ங்கிறது மனிதர்களும் தாவரங்களும் விலங்குகளும் பறவைகளும் வாழக்கூடிய இடமாயிருக்கு. இந்த அழகான பூமி 328.73 மில்லியன் ஹெக்டேர் பரந்து விரிஞ்சிருக்கு. இது எப்படி தோன்றிருக்கும்? அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, திண்மத்துகளா வாயுக்களா இருந்த அந்த கோள் திடப்பொருளா மாறி இலகிய உருவில் அது இருந்திருக்கு. அதனுடைய உட்பகுதி வெப்பமா இருந்திருக்கு. இப்படி இருந்த அந்த பூமி, அது தட்டை வடிவம்னு சொன்னாங்க. பித்தாக்கரஸ், அரிஸ்டாட்டில் போன்ற மேதைகள் அறிஞர்கள்லாம் உருண்டை வடிவம், பூமியில வளம் வந்த மாலுமிகள் சுற்றி மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்தனால இது உருண்டை வடிவம்னு சொன்னாங்க. பூமியுடைய மொத்த பரப்பு 19.69 லட்சம் சதுர மைல்கள். இதுல 69.6% நீர் பரப்பா இருக்கு, 30.4% நிலப்பரப்பா இருக்கு. பூமிய வடகோளம் தென்கோளம்னு பிரிக்கலாம். வடகோளம்ங்கிறது நிலம் அதிகமாகவும் தென்கோளத்துல நீர் அதிகமாகவும் காணப்படுது. பூமியுடைய சுழற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுத்துது. இது சூரியனையும் சுற்றி வருது. அதனாலதான் நமக்கு இரவு பகல்னு தோன்றுது. தோரியம் வெண்டியம்னு போன்ற வலுவான தனிமங்களை வச்சு ஆராய்ச்சி செஞ்ச போது பூமி 35,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கோம். இந்த நீரும் நிலத்துல இருக்கக்கூடிய இடங்களை சமுத்திரம்னு சொல்லுவாங்க. நிலப்பகுதிகளை டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா பகுதிங்கிறது கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. ஆற்றங்கரையும் ஆறுகள் கடந்து செல்லக்கூடிய இடம் தான் டெல்டான்னு சொல்றோம். இந்த இடங்கள் செழித்தும் நிறைய தாவரங்களும் மரங்களும் இருக்கக்கூடிய இடமா இருக்கு. மலைகளிலிருந்து பள்ளத்து நோக்கி விழுகிறத தண்ணிய நாம அருவின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அருவிகள் நிறைய, அதுதான் பாறை துகள்களை கொண்டு போய் மணலா சேர்க்குது. நிலமும் கடலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மலைகளிலிருந்து பள்ளத்தாக்கு நோக்கி வரக்கூடிய நீர் பல ஏரிகளை உருவாக்குது. அந்த நீர்நிலைகளை தான் ஏரிகள்னு சொல்றாங்க. குறிப்பா ஏரிகள் அணைகள் கட்டுறதுனால, அது தடுக்கப்படுறதுனால இது ஏற்படுது. இன்னொன்னு, மணல் திட்டுகள்னாலையும் ஏரிகள் உண்டாகிறது. எரிமலைகள் குழம்புகள் கூட வெப்பத்தினாலையும் அழுத்தத்தினாலையும் வெளிவந்து குளிர்ந்து அது அனல் பாறைகளாக மாறுது. நிறைய கனிமங்களை கொண்டிருக்கு. எரிமலைகள்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு. இந்த நிலத்துல பல வகையான எரிமலைகள் இருக்கு. ஒவ்வொரு எரிமலைகளுக்கும் பல பயன்களும் இருக்கு, பல தீமைகளும் இருக்கு. இந்த எரிமலைகள் மூலமா வரக்கூடிய துகள்கள் உரமாகவும் மண்ணுக்கு வளமாகவும் மாறும். சில நேரங்களில் இது தீமைகளையும் ஏற்படுத்தக்கூடிய எரிமலைகளாக இருக்கு. நாம் வாழக்கூடிய பூமி இடைவிடாது அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அது அதிர்ச்சி ஏற்படும். 8,000 to 10,000 நிலநடுக்கம் ஒரு வருஷத்துக்கு ஏற்படுமா? 50 கிலோமீட்டர் ஆழத்துல பூமியில பாறை நகர்றது தான் அது வந்து நமக்கு நில அதிர்வை ஏற்படுத்துது. இந்த நில அதிர்வை பறவைகளும் விலங்குகளும் எளிதாக கண்டுபிடிச்சிருது. ஆனா மனிதர்கள், நாம இயற்கையோட இல்லாதனால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா மனிதன் நாம செய்யக்கூடிய அழிவுகள் பெரிய அழிவுகள். தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுறோம். தோல் பதனிடக்கூட தொழிற்சாலையில இருக்கிற வேஸ்ட்டை நம்ம மண்ணில் விடுறோம். இன்னைக்கும் உலகத்துல பாத்தீங்கன்னா 440 அணு உலைகள் இருக்கு. இதுல இருந்து வெளியே வரக்கூடிய கதிர்வீச்சு, அந்த நிலத்துல கொட்டக்கூடிய வேஸ்ட்டு ரொம்ப மோசமான நிலத்தை பால்படுத்தக்கூடிய விஷயம். இந்தியாவில மட்டும் 10 அணு உலைகள் இருக்கு. அடுக்க முக்கியமான ஒரு விஷயம் பிளாஸ்டிக் கழிவுகள். 1907 தான் இந்த உலகத்துல பிளாஸ்டிக் பயன்பாடை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 275 மில்லியன் டன் பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்யறாங்க. கடற்கரைகளில் மட்டும் பாத்தீங்கன்னா 99 மில்லியன் டன் வேஸ்ட் வந்து மிதந்துகிட்டு இருக்கு. ஆனால் பிளாஸ்டிக் கழிவுடைய அபாயம் என்ன தெரியுங்களா? 20 வருஷத்துல இருந்து 500 வருஷம் ஆகுமா அது மக்கிறதுக்கு. அடுத்து மிக முக்கியமான செயற்கை அழிவுன்னு சொன்னா, நாம மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய செயற்கை உரமும் பூச்சிக்கொல்லி இருந்தாங்க. இது மண்ணை மலடாக்கிடுங்க, மண்ணுடைய உயிர்த்தன்மையே போயிடுங்க. தெரிஞ்சே நாம அந்த விஷயத்தை நம்ம செய்யறது நம்ம மட்டும் இல்ல, நம்ம பாதிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த சந்ததியும் பாதிக்கக்கூடிய ஒரு விளைவை ஏற்படுத்துங்க. இத தீர்வு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, நாம இந்த மண்ணை பாதுகாக்கணும், மண்ணை காப்பாற்றணும்னா நிறைய மரம் வளர்க்கணும். நீர்பிடிப்பு பகுதிகளில் நிறைய தண்ணியை நீர் சேமிக்கணும். மழைநீர் சேகரிக்கணும். ரசாயன உரத்தை தவிர்த்துட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். மேய்ச்சல் நிலங்களை அதிக உருவாக்கணும். திட்டமிட்ட நகர்ப்புற வளர்ச்சியை கொண்டு வரணும். தாவரங்களும் பறவைகளும் விலங்குகளும் அதனுடைய உணவுச் சங்கிலிகளை பாதுகாக்கணும். ரீயூஸ் ரெஃப்யூஸ் ரெடியூஸ் ரீசைக்கிள்னு சொல்லக்கூடிய தாரக மந்திரமான சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை நாம செய்யணும். ஒரு விதை முளைக்கணும்னா அந்த மண்ணில் உள்ள 16 வகையான சத்தும் நல்லா இருந்தால் தான் அந்த தாவரம் வளர முடியும். அந்த மண்ணை உயிருள்ள மண்ணாக நாம வச்சிருக்கணும்.
பண்டைய காலத்துல மண்பாண்டங்களும் மண் வீடோட இந்த மனிதன் இயற்கையோட சார்ந்திருந்தான். ஆனா இன்னைக்கு அந்த மண் வளம் இல்லாம போய் நாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். மண் நல்லா இருந்தா தான் மண் நஞ்சில்லாத பயிர்கள் முளைக்கும். நஞ்சில்லாத பயிர்கள் முளைச்சாதான் நமக்கு நல்ல உணவு கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும். இந்த மண்ணை வந்து நல்ல வளமா வச்சிருந்தா தான் நமக்கு அது சாத்தியமாகும். இந்த மண்ங்கிறது உரிமை எல்லாருக்குமானது. December 5 உலக மண் தினம் கொண்டாடப்படுகிறது. நாம் அனைவரும் மண் வளத்தை பற்றியும் மண் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத பற்றியும் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். மண் வளம் காப்போம், மண்ணை நேசிப்போம்.